வெளிமாநில விதைகளால் கோவில்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் சூரியகாந்தி பூ விளைச்சல் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதால் தமிழ்நாடு அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். விவரங்கள் உள்ளடக்கிய தொகுப்போடு 7 மணி செய்திகள் நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து பாருங்கள் News18 தமிழ்நாடு. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி, விளாத்திகுளம், எட்டயபுரம் பகுதிகளில் ஆண்டுதோறும் கார்த்திகை மாத இறுதியில் சூரியகாந்தி செடி பயிரிடுவது வழக்கம். சூரியகாந்தி எண்ணெய் உற்பத்திக்காக மதுரை விருதுநகரைச் சேர்ந்த வியாபாரிகள் சூரியகாந்தி பூக்களை கொள்முதல் செய்வார்கள். அந்த வகையில் இந்த ஆண்டு 10,000 ஏக்கரில் சூரியகாந்தி பயிரிடப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் எடுக்க வேண்டும் என்பதே கோவில்பட்டி பகுதி விவசாயிகளின் கோரிக்கையாகும். News18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக கோவில்பட்டியில் இருந்து செய்தியாளர் மகேஸ்வரன்.